ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆண்களோ பெண்களோ வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது இதை பார்த்து விட்டு சென்றால் கட்டாயமாக ஜெயம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம். எப்படி கிளம்ப வேண்டும், எதை பார்த்து விட்டு வெளியே போனால் என்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரியத்திற்கு, நல்ல காரியத்திற்கோ அல்லது நெடுதூர பயணம் போறதாக இருந்தாலும் சரி, உடனே தன்னுடைய மனைவியை போய் சகுனம் பார்த்து விட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அது நம்ம வழக்குல இல்லாமலே போய்விட்டது. சகுனம் பார்த்து செல்லக்கூடிய காரியங்கள் தங்கு தடையில்லாமல் கட்டாயமாக வெற்றியடையும், ஜெயம் உண்டாகும். தேவையில்லாத அலைச்சலோ வீண் விரயமோ அந்த பயணத்தால ஏற்படாது அப்படின்றதற்காக தன்னுடைய கணவர் எந்த காரியத்திற்காக போகின்றார்களோ அது வெற்றிகரமாக நடைபெற்று அந்த வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக பெண்களும் சகுனம் பார்த்து சொல்வார்கள். அப்படி சகுனம் பார்க்கும் பொழுது எதிரே ஒரு நிறைகுடம் வருது அப்படின்னு சொன்னா அது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகின்றது. இன்னும் பலர் இறந்த ஊர்வலமோ அல்லது பிணத்தை பார்த்து விட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற சகுனம் கூட பார்த்து சொன்னார்கள். கர்ப்பிணி பெண்கள் எதிரே வந்தால் நல்லது, சுமங்கலி பெண்கள் எதிரே வந்தால் மிக சுபமான ஒரு சகுனம் அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்புவார்கள். ஆனா இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாழ்றோம் இல்ல தனி வீடுகள்ல வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் சகுனம் பார்ப்பது அப்படின்றது இன்றைக்கு நம்மள்ட்ட இல்லாமல் ஆயிடுச்சு. சகுனம் பார்த்த நம்மளுடைய முன்னோர்கள் பல விஷயங்கள்ல வெற்றி அடைந்தார்கள். ஆனா இன்றைக்கு நம்ம ஏதோ அவசரமா கிளம்பணும், அவசரமா வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவசரப்பட்ட இந்த உலகத்துல நாமும் அவசரத்தோட வாழ்றோம். அப்படி போகாதீர்கள். நீங்க எந்த காரியத்திற்கு போறதாக இருந்தாலும் சரி, இன்னும் பல பேர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, பூஜை அறைக்கு போய் அங்க சுவாமியை தரிசனம் செய்து விட்டு அப்படியே வெளியே கிளம்புவார்கள். அதுவும் செய்யலாம். அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று போகக்கூடிய பல பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனா போயிட்டு வரேன் அப்படின்ற வார்த்தையை கூட தன்னுடைய மனைவியிடமோ தன்னுடைய கணவரிடமோ சொல்லாமல் போகக்கூடியவர்கள் இன்று அதிகம். அதனால எப்பொழுதுமே வெளியே கிளம்புறீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரிடமும் போயிட்டு வரேன் அப்படின்ற அந்த நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு கிளம்புங்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க வெளியே போகும் பொழுது கர்ப்பிணி பெண்களோ அல்லது நிறைகூட தண்ணியோடு யாரும் இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால நம்ம வீட்டுல என்ன பொருளை பார்த்து விட்டு போகலாம். ஒரு நிறைகுடத்தை நம்ம வாசல் படியில இருந்ததுன்னா அதை பார்த்து விட்டு போகலாம். இல்ல ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பார்த்து விட்டு போகலாம். ஆக மொத்தத்துல தண்ணீரை பார்த்து விட்டு போறது ரொம்பவே சிறப்பானது. ஒரு சிலர் கேட்கலாம், எங்களுக்கு பாத்ரூம் பின்னாடி இருக்கு, பாத்ரூம் வீட்டுல இரு வீட்டுக்குள்ளார இருக்கு, பெட்ரூம்ல இருக்கு, நாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம், நாங்க வெளியில எப்படி கொண்டு வந்து பக்கெட்ல தண்ணி வைக்கிறது? இதற்காகத்தான் உருளியை நம்ம வாசல்ல வைக்கின்றோம். உருளி அப்படின்னு சொல்லும் பொழுது அது பூக்களால் நிறைந்திருக்க வேண்டும், தண்ணீரும் அதுல நிறைந்திருக்கும். அதை வைக்கும் பொழுது கந்திருஷ்டியானது அந்த தண்ணீரானது ஈர்த்து கொள்ளும். அதே போல நம்மளுக்கு நல்ல பல ஆற்றல்களை அது பரவ செய்யும் அப்படின்றதுனால வீட்டு வாசல்ல அதை வைப்போம். அதை கூட நம்ம பார்த்து விட்டு கிளம்பலாம். இது எல்லாம் எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது. பூ உருளி வைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா, ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், நீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுகளில் இருந்தாலும் சரி இல்லை தனி வீட்டில் இருந்தாலும் சரி, துளசி செடியை உங்கள் வீட்டில் வைங்க. ஒரே ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சோண்டு மண் எடுத்து அதில் ஒரு துளசி சின்ன செடியாக கூட நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த துளசி செடியை பார்த்து விட்டு வெளியே கிளம்புங்கள். இது உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும். அதனால தேவையில்லாம சண்டை போட்டு கொண்டோ அல்லது பேசி கொண்டோ வெளியில கிளம்பாம ரொம்ப அமைதியாக பக்தியோடு ரொம்ப வந்து பரபரப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரிடமும்
சொல்லிவிட்டு இந்த காரியத்திற்காக தான் போறேன், இந்த இடத்துக்கு தான் போறேன், இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கங்கள் அப்படின்றத சொல்லி வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது நிறைகுடம் தண்ணீரையோ அல்லது பக்கெட்ல இருக்க தண்ணீரையோ, இதற்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் பூ உருளியில இருக்கக்கூடிய தண்ணீரையோ, அல்லது இதுக்கு எல்லாமே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்றவங்க துளசியை பார்த்து விட்டு வெளியே கிளம்பலாம். இல்லைங்க எனக்கு துளசி வைக்கிறதுக்கு கூட எனக்கு இடம் இல்லை, எங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை அப்படின்றவங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள், இவர்களை எதிரே வர சொல்லி பார்த்து விட்டு அவர்களிடம் நல்ல முறையாக பேசிவிட்டு பிறகு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்கள். நீங்கள் போகக்கூடிய காரியம் ஜெயமாக அமையும். இதை முயற்சி செய்து பாருங்கள். இந்நாள் வரை உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லலை, இல்லை கணவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலை, அப்படியே சாவியை எடுத்துகிட்டு நான் படுக்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்றவங்க இனி வரும் காலங்களில் இதை செய்து பாருங்கள். கட்டாயமாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும், உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.